ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு பிக்ஸ் சேனல். கடந்த ஓராண்டாகவே தமிழக அரசில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது, நம் அனைவரும் அறிந்த விஷயம் ஒன்றே. இந்நிலையில் இன்று நடந்த சிவாஜி கணேசன் மணிமண்டபம் திறப்பு விழாவில் கலந்து கொண்ட ரஜினிகாந்த் உரையாற்றும் பொழுது பரபரப்பின் உச்சத்திற்கே சென்றது. அதில் ரஜினிகாந்த் கூறியது என்னவென்றால், அரசியல் வெற்றி பெறும் ரகசியத்தை கமலிடம் கேட்டால் என் கூட வா என அழைக்கிறார் கமல்ஹாசன் என நடிகர் ரஜினிகாந்த் பேசியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதிலிருந்து என்ன புலப்படுகிறது என்றால், கமலும் ரஜினியும் இணைந்து அரசியல் கூட்டாக தொடங்கலாம் எனவும் யூகிக்கப்படுகிறது. மேலும் அவர் கூறியது, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தேர்தலில் போட்டியிட்டு அவரது சொந்த தொகுதியிலேயே தோற்றது, அந்த தொகுதி மக்களுக்குத்தான் அவமானம் என்று நடிகர் ரஜினிகாந்த் கூறினார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் மணிமண்டப திறப்பு விழா இன்று அடையாறில் நடைபெற்றது. இந்த மணிமண்டபத்தை துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் திறந்து வைத்தார். துணை முதல்வர் ஓபிஎஸ் அதிர்ஷ்டசாலி என்றும் ரஜினிகாந்த் கூறினார். மேலும் திரு ரஜினிகாந்த் அவர்கள் கூறியது, அரசியலில் வெற்றியடைய சினிமா புகழும் பெயரும் மட்டும் போதாது, மக்களின் ஆதரவும் தேவை. அரசியலில் வெற்றி பெறுவது எப்படி என்ற ரகசியம் கமல்ஹாசனுக்கு தெரிந்திருக்கும். ஒருவேளை அந்த ரகசியத்தை 2 மாதங்களுக்கு முன்னால் கேட்டிருந்தால் அவர் சொல்லியிருப்பாரோ எனவோ என்று நகைத்தார். தற்போது அந்த ரகசியத்தை கேட்டால் என்னுடன் அரசியலுக்கு வாருங்கள், அழைத்து செல்கிறேன் என்கிறார் கமல்ஹாசன் என்றார். சிவாஜி கணேசனுக்கு மணிமண்டபம் கட்ட வந்த முன்வந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி, ஜெயலலிதாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாறு ரஜினிகாந்த் கூறினார். ஆக திரு ரஜினிகாந்த் பேச்சிலிருந்து அரசியல் வல்லுநர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்றால், திரு ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் விரைவிலேயே கூட்டாக ஒரு கூட்டணி ஆட்சியை அமைக்க வலுப்படுத்துவார்கள் என்று கூறுகிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம பிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.